ஹாய் கைஸ் வெல்கம் பேக். நான் நீங்கள் நம்ம இருக்க பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கோம். ஸோ காஞ்சிபுரத்துக்கு ஒரு ஷூட்டுக்காக வந்தேன். காலையில் வந்து 7 மணிக்கே வந்துட்டேன். ஸோ காலையிலே வந்து பசிக்கும் இல்லை, அதனால் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன். நியோ ராமா கஃபேங்கிற ஒரு ஹோட்டல் இருக்கும். இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா 1942 இருக்குது, 75 வருஷத்துக்கு மேலே இந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ இந்த ஹோட்டல் யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஆட்டோக்காரன்னு சொன்னாங்க. பஸ்லேருந்து இறங்கினதுமே ஆட்டோக்காரன்ட்ட கேட்டோம் இங்கே வந்து எந்த ஹோட்டலில் நல்லாயிருக்கணும் அப்படின்னு கேட்டோம். ஸோ இந்த ஹோட்டலில் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நம்ம உள்ளே போயிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காஞ்சிபுரத்தில் வந்து ரொம்ப பழமையான ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். ஸோ நம்ம உள்ளே போயிட்டு அந்த ஹோட்டலில் என்னென்ன தராங்க, ஸோ என்னென்ன டிஷ்லாம் ஃபேமஸ் ஆகலாம் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம உள்ளே போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாம். பசிக்குது. ஓகே எஸ், இப்போ நியோ ராமாஸ் கஃபேயில் வந்து நம்ம இட்லி பொங்கல் வாங்கியிருக்கோம். அதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, சாம்பார் கொடுத்துருக்காங்க, தேங்காய் சட்னி, கார சட்னி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1942 வந்து வச்சுருக்காங்க. ஸோ காஞ்சிபுரத்துலேயே ஒரு பழமையான ஹோட்டல் இது. ஸோ இவ்வளோ பழமையான கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு மேலே இந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்லான்ட்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணிலாம் வரல, சும்மா அடி லோக்கலில் விசாரித்தோம். அவங்க ஆட்டோ ஸ்டாண்டில் இருந்துச்சு, அங்கே கேட்டோம் எங்கன்னா வந்து டிஃபன் நல்லாயிருக்கும், எது இப்போ ரொம்ப பழமையான ஹோட்டல் அப்படின்னு கேட்டோம். ஸோ நியோ ராமா கஃபே இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. ஸோ வந்ததும் பார்த்தோம், 1942 இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு உள்ளே வந்துட்டோம் ஒன்று. ஸோ இட்லி பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ்லாம் என்னென்னு தெரில, நான் ப்ரைஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்ணிட்டு அப்புறம் எவ்வளோன்னு சொல்கிறேன் நான். ஸோ பொங்கல் பாருங்கள், பொங்கல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது. முந்திரி இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ பருப்புலாம் அந்த பாசிப்பயிர்லாம் நிறைய போட்டிருக்காங்க போல். ஸோ நிறைய அந்த கருவேப்பிலாம் போட்டு நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரியே இருக்குது, பார்த்தா ஹோட்டலில் உள்ள மாதிரி இல்லை. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு இட்லியிலேருந்தே போயிடலாம். சாம்பார் கொஞ்சோண்டு சாம்பார் ஊற்றி ட்ரை பண்ணுவோம். சாம்பார் நல்லாயிருக்கு. அப்படியே வீட்டு சாம்பார் தான், வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்குது சாம்பார். சாம்பார் நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. வந்து மணி இப்போ 7:30 தான் இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி வச்சுருக்காங்க. கார சட்னி வேறு லெவலில் இருக்குது, ரொம்ப காரம் இல்லை, லைட்டாக வந்து இந்த எப்படி தக்காளி சட்னி மாதிரி இருக்குது. எனக்கு மூணுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்படி தேங்காய் சட்னி அந்த கார சட்னி சாம்பார்லாம் வைப்பீங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. ஹோட்டல்லாம் வந்து நம்ம தெரியும், நிறைய ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம். ஒரு ஹோட்டல்லையும் வந்து அந்த ஹோட்டலில் செய்கிறது வந்து தனியாக தெரியும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி அப்படியே இருக்குது. ஸோ பொங்கல் பார்க்கலாம். எனக்கு பொங்கல் ரொம்ப பிடிக்கும், ஆனால் எப்போயாவது தான் சாப்பிடுவேன், ஹோட்டலில் மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வீட்டில் அதிக அளவு பொங்கலில் செய்ய மாட்டாங்க அம்மா. பொங்கலில் நிறைய நெய் ஊற்றிருக்காங்க, அப்படியே வாயில் வச்சோடனே உள்ளே கரைஞ்சி ஓடுது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. மிளகுலாம் நிறைய போட்டிருக்காங்க, அந்த மிளகுலாம் நிறைய போட்டிருக்காங்கன்னா காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சாப்பிட்றப்ப, இந்த கடிக்கிறப்ப. முந்திரியும் பார்த்தீங்கன்னா நிறையவே போட்டிருக்காங்க முந்திரி. இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து கோயில் இட்லி வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. காஞ்சிபுரத்தில் வந்து கோயில் இட்லி வந்து ஒரு ஃபேமஸான விஷயம். இந்த ஹோட்டலில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து மார்னிங் வந்திருக்கோம், அதில் வந்து இட்லியும் பொங்கலும் வந்து ட்ரை பண்ணோம். ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஃபீலே எனக்கு இல்லை, நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் வந்து உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவல் மீன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி நார்மலாக சூப்பராக இருக்குது. ஓகே சிலமே சாப்பிட்டு முடிச்சேன். டேஸ்ட் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து ஏன்னா கண்டிப்பாக வந்து திருப்தியாக சாப்பிட்டு போகலாம். ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட்னா கண்டிப்பாக இங்கே வரலாம். ஸோ இங்கே உள்ள ஜக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பழங்கால ஜக் மாதிரியே இருக்குது. இதில் ஷேப்பே பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது மாதிரிலாம் நான் முன்னாடி பழைய இதில் பார்த்துருப்போம். இது மாதிரி யூடியூப் சேனல்னா யூடியூப் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், அவ்வளோதான் பில் பே பண்ணிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். ஸோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த ஹோட்டலோட லுக் இதுதான். ஸோ ஒரு இங்கேயே லாட்ஜும் இருக்குன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடில் வந்து லாட்ஜ் இருக்குது, உள்ளே வந்து டைனிங் எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்பவே ஒரு பழமையான ஹோட்டல். இங்கே பின்னாடி ஃபோட்டோலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து இந்த ஹோட்டல் ஓனர்ஸ் போல், பழைய ஓனர்ஸ் போல். ஸோ இங்கே பே பண்ணிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். ஓகே
140. Yeah? 140. Okay, no, thanks. Okay, yes, Nuthi, now we rice after 402 same. Okay, yes, we have to eat Ramesh Bro. I have to eat a little bit. Since 1942, ஒரு 75 வருஷத்துக்கு மேல இந்த ஹோட்டல் இருக்கு. சோ வந்து இங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ இந்த இடத்தோட அட்ரஸ் லொகேஷன் எல்லாமே வீடியோக்களே கொடுக்கறேன். இங்க ஆப்போசிட்ல வந்து KM Lodge இருக்கு. KML Lodge, SS Grand இருக்கு. இங்க வந்து சரவண பவன் இருக்கு. சோ அதுக்கு ஆப்போசிட்லயே தான் இருக்கு. எல்லாரும் கேட்டாலே சொல்வாங்க நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு பழமையான ஹோட்டல். சோ யார கேட்டாலும் சொல்வாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து மறக்காம Subscribe பண்ணீங்க. நம்ம ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பை.